வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் டுவே. நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, தென்காசி மாவட்டத்தில் இருக்க செங்கோட்டையிலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க திருமலை கோயிலில் இருந்த படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க 60% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இங்கே இருக்கிற 2 இடங்களிலும் அதிகமாக ஷூட்டிங் எடுப்பாங்க. இப்போ நம்ம இருக்க இந்த சின்ன மலை அப்புறம் திருமலை கோவிலும் எடுப்பாங்க. இங்கே இருந்து பார்க்கும்போதே தெரியும், திருமலை கோவில் பேக்ரவுண்ட் அப்படியே கவர் ஆகிடும். அதனால இந்த இடத்துல ஷூட்டிங் அதிகமாக எடுக்கிறாங்க. இந்த திருமலை கோவில் பார்க்கறதுக்கே பழனி முருகன் கோவில் மாதிரி அழகாக இருக்கும். இந்த கோவில் மலை மேலே போகணும்னா 2 வழி இருக்குங்க. ஒன்று நடந்தும் போகலாம், இன்னொன்று வாகனம் செல்லும் வசதியும் இருக்குங்க, அதிலும் போகலாம். தெலுங்கில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேன் இண்டியா ஃபிலிமான புஷ்பா படத்தில் வர ஸ்ரீவள்ளி சாங்கில் இந்த சின்ன மலை மேலே இருந்து தான் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. முரளி சார் நடித்த தினந்தோறும் படத்தில் கோவில் பக்கத்தில் இருக்கிற இந்த சின்னமலை மேலே இருந்து தான் முரளி சாரும் ஹீரோனியும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருக்கிற திருமலை கோவில் தெரியும். அந்த சீன் இங்கே இருக்கிற சின்னமலை மேலே தான் எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பர்த்டேனா நைட்டு 12 மணிக்கு முதல் வாழ்த்து சொல்றதுக்கு பொக்கையோட போய் நிற்பான். சிவகார்த்தியன் சார் நடிச்ச சீமராஜா படத்துல வாரின் வாரின் சீமராஜா சாங்ல ஒரு சீன் இந்த சின்னமலை மேலதான் எடுத்திருப்பாங்க. பிரபு சார் நடிச்ச திருநெல்வேலி படத்துல இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த சின்னமலை மேல இருந்துதான் ஒரு சாங்ல இந்த திருமலை கோவிலை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. விஜய் சார் நடிச்ச செல்வா படத்துல பொட்ட புள்ள மனசுல என்ற சாங்ல இந்த சின்னமலை மேல இருந்து தான் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அர்ஜுன் சார் நடிச்ச ஜென்டில்மேன் படத்துல வர உசிலம்பட்டி பெண்குட்டி சாங்ல ஒரு சில சீன் இந்த சின்னமலை மேல தான் எடுத்திருப்பாங்க. இவ்வளவு நேரமா திருமலை கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன மலையில எடுத்த படங்கள் தான் பார்த்தோம். இப்போ நம்ம திருமலை கோவிலில் எடுத்த படங்கள் தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். தென்காசியில் ஃபேமஸான கோவில் இதுவும் ஒன்று. இப்போ ரீசெண்டாக புஷ்பா படம் எடுத்ததுலேருந்தே அதர் ஸ்டேட் மக்களும் இந்த கோவிலுக்கு வரதாக இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. இது ஒரு பழமையான ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க. கிட்டத்தட்ட 50 வருடமாக ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் பார்க்கவே பசுமையாக இருக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே வறட்சியே இல்லைங்க, பசுமையாக அழகாக இருக்குங்க. இந்த கோவிலில் இருக்கிற முருகரை திருமலை குமாரசாமி அல்லது திருமலை முருகன் என்று அழைக்கிறாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திர கோவில் இதுன்னே சொல்றாங்க. கடவுளின் பெயரால் இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் திருமலை என்றே பெயர் வச்சிருக்காங்க. இந்த மலை கோவில் பல தென்னந்தோப்புகளாலும் சிறிய கிராமங்களாலும் சூழ்ந்திருக்குங்க. திருமலை கோவிலுக்கு வந்துட்டோம். இதுதான் திருமலை கோவிலுடைய அடிவாரம். இங்கிருந்து பார்க்கும்போதே கோவிலுடைய வியூ பாயிண்ட் அருமையா இருக்குது. புஷ்பா படத்துல கோவிலுக்கு அடிவாரத்தில் இருக்கிற என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருந்துதான் அல்லு அர்ஜுன் சார் எல்லாம் ஏண்டா வானத்தை இப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்பாரு. அந்த சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த திருமலை கோயிலுடைய மொத்த படிக்கட்டுகளின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 625 படிக்கட்டுகள்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வயதானவர்களுக்கு படிக்கட்டில் ஏற சிரமமாக இருக்கும். அவர்கள் எல்லாம் மலை கோவிலுக்கு போகிற ரோட் வழியாக வண்டியில் வந்துடலாம். இந்த திருமலை கோவில் கிட்டத்தட்ட பழனிமலை முருகன் கோவில் ஹைட்டுக்கு நிகராக இருக்குங்க. கோவிலுக்கு போகிற மலை ரோட்டில் தான் ஸ்ரீவள்ளி சாங்கில் லாரி டயர் மாட்டுவாங்க. அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக கோவில் படிக்கட்டில் எடுத்த படங்கள் பத்தி பார்க்கலாம். புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுன் சார் அவங்க ஃப்ரெண்ட இழுத்துட்டு வருவார். அந்த சீன் இந்த படிக்கட்டு மேலதான் எடுத்திருப்பாங்க. வெளியான முத்துராமலிங்கம் சார் நடிச்ச கண்ணே பாப்பா படத்துல வர தென்றலிலே ஆடை பின்னே சாங்கில் படிக்கட்டில் ஓடி வரும்போது கேஆர் விஜயா மேம் பூவை கீழே கொட்டிடுவாங்க. அப்போ முத்துராமலிங்கம் சார் வருவார். அந்த சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. முரளி சார் நடித்த தினந்தோறும் படத்தில் கோவில் படிக்கட்டில் ஹீரோனி நடந்து வருவாங்க. அப்போ முரளி சார் பேச வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த சீன் இந்த படிக்கட்டில் தான் எடுத்திருப்பாங்க. என்ன வேணும்? இல்லைங்க ஆதி, உங்களுக்கு ஏதோ லெட்டர். உனக்கு என்ன வேணும்? அது விஷயமா? எது விஷயமா? உன் வேலையை மட்டும். விஜய் சேதுபதி சார் நடிச்ச சிந்துபாத் படத்துல இந்த கோவிலுக்கு மேல இருக்கிற படியட்டு என்ட்ரன்ஸ்ல இருக்கிற இடத்துல தான் அஞ்சலி மேடமும் விஜய் சேதுபதி சாரும் பேசிட்டு இருப்பாங்க. நான் யாருக்கோ சொன்னது உன் காதுல விழுந்தா அதுக்கு நானே பொறுப்பு. என் கண்ணு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நீ தான் பின்னாடியே வரியே, எப்படி தெரியும்?
இதே படத்துல இந்த கோவில் இருக்கிற குளத்தை காட்டிட்டு மேல பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஜார்ஜ் மரியம் சார் கொஞ்சம் கத்தி தான் பேசுங்க சார்னு சொல்லுவாங்க. அந்த சீன் இங்க தான் எடுத்திருப்பாங்க. நல்ல விஷயம் தான் பேச போறோம், கோவில்ல இருக்கிறோம், ஆரம்பிங்க சார். சார் ஏற்கனவே பேசினேன். புஷ்பா படத்துல வர நிறைய சீன் இந்த கோவில்ல தான் எடுத்திருப்பாங்க. இந்த தடவை அது பார்க்காம போயிடுச்சுன்னா லைஃப்ல அதை பாக்குறதா இல்ல. அப்படியே கொஞ்சம் சிரிச்சிருக்க. விஜயகாந்த் சார் நடிச்ச வேலுண்டு வினை இல்லை படத்துல 50% இந்த திருமலை கோவில் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய சீன் இங்க தான் எடுத்திருக்காங்க. இதே படத்துல வர திருமலை குமாரசாமி என்ற சாங்ல அம்பிகா மேடம் படிக்கட்டில் இருந்து நடந்து கோவிலுக்கு வருவாங்க. அந்த சீன் இங்க தான் எடுத்திருப்பாங்க. தினந்தோறும் படத்துல முரளி சார் இந்த கோவில்ல தான் ஹீரோனியை தேடிட்டு வருவார். அந்த சீன் இங்க தான் எடுத்திருப்பாங்க. கமலஹாசன் சார் நடிச்ச புன்னகை மன்னன் படத்துல கவிதை கேளுங்கள் என்ற சாங்ல ரேவதி மேடம் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற ஒரு சில சீன் இந்த கோவில்ல தான் எடுத்திருப்பாங்க. விஜயகாந்த் சார் நடிச்ச வேலுண்டு வினையில்லை படத்துல திருமலை குமாரசாமி சாங் ஃபுல்லா இந்த திருமலை கோவில் தான் எடுத்திருப்பாங்க. இங்கு படம் மட்டும் இல்லைங்க, சீரியலும் எடுத்திருக்காங்க. சூளம் சீரியல் வர சாங்ல ஒரு சில சீன் இங்க தான் எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி சார் நடிச்ச சிந்துபாத் படத்துல ட்ரோன் ஷாட்ல இந்த திருமலை கோவில் மலையை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. இந்த மலையிலிருந்து வியூ பாயிண்ட்டை காட்டுறோம், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Dream2way சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி வேறொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம்.